1 2 3 6 9. வாங்க நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் இங்க பாருங்க. இது வந்து நான் வந்து ஒரு 1/2 கிலோ எரா வாங்கிட்டு நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். இங்க பாருங்க இந்த அளவுக்கு எரா இருந்தது. இத நான் என்ன பண்ணியிருக்கேன் இந்த பாருங்க, இந்த மாதிரி 3 பீஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா? அதுக்கு அப்புறம் நான் 4 பீஸ் வந்து ஐல மீன் 4 துண்டு வச்சிருக்கேன். இப்போ இதுக்கு பாருங்க, இது வந்து கசகசா முந்திரி பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து அரைச்சது 2 பீஸ் வச்சிருக்கேன். இதுக்கு ஒன்று போட போகிறேன், மீனுக்கு ஒன்று, நம்ம எறாவுக்கு ஒன்று போட போகிறோம். அப்புறம் வந்து மசாலா எல்லாம் வந்து ஒன்று தான். இது வந்து வரமிளகாய் தூள், இது வறுவல் மிளகாய் தூள், இது வந்து மஞ்சப்பொடி, இது வந்து கொஞ்சம் குழம்பு பொடி. இதே மாதிரி தான் இதுக்கும் வச்சுருக்கேன், வறுவல் மிளகாய் பொடி, வரமிளகாய் தூள், குழம்பு மசாலா, அப்புறம் கொஞ்சம் லைம் ஜூஸ் வச்சுருக்கேன், மஞ்சப்பொடி வச்சுருக்கேன். பாருங்கள் கொஞ்சோண்டு, அதாவது மொறுமொறுப்பு கொடுக்குறதுக்காக கொஞ்சோண்டு ரவை வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு வச்சுருக்கேன், புளி கரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு திக்காக அரைச்சி வச்சுருக்கேன். ஓகே, அப்புறம் ஒரே ஒரு முட்டையை வந்து உடச்சி ஊற்றிட்டு அடித்து வச்சுருக்கேன். அப்புறம் இது கார்ன்ஃப்ளவர் வச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து எறாவை வந்து ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணலாம். இது இது பாருங்கங்க, இது வந்து மாவு பச்சரிசி, அதுக்கப்புறம் ஜவ்வரிசி, அப்புறம் கடலைப்பருப்பு, அப்புறம் வந்து வெள்ளைப்பட்டாணி. நான் வந்து இந்த 1/2 கிலோ எறாவுக்கு இதில் வந்து பாருங்கள் எவ்வளோ நைஸாக அரைச்சிருக்கேன்னு, இதில் வந்து நான் 1 ஸ்பூன் சேர்க்குறேன், அப்புறம் 1 பீஸ் சேர்க்குறேன், அப்புறம் குழம்பு பொடி, மஞ்சப்பொடி, வறுவல் மசாலா, வரமிளகாய் தூள் எல்லாத்தையும் சேர்க்குறேன், கொஞ்சமாக லைம் ஜூஸ் சேர்க்குறேன், ரவை கொஞ்சமாக சேர்க்குறேன் பாருங்க, உப்பு பார்த்து சேர்த்துக்கங்க. அப்புறம் பாருங்க கொஞ்சமாக புளி பீஸ், இது வந்து அட்டகாசமாக இருக்குங்க. அப்புறம் பாருங்க இஞ்சி பூண்டு பீஸ் பாருங்க. அப்புறம் இது 1 முட்டை. அப்புறம் பாருங்க இது கார்ன்ஃப்ளவர், இது இந்த அளவுக்கு சேர்க்குறேன். இப்போ எல்லாமே நம்ம சேர்த்துட்டோம். இப்போ இது போட்டாச்சு. நம்ம வந்து இதை கையில் தாங்க மிக்ஸ் பண்ணணும். வாங்க நம்ம பாருங்க, அந்த எறாவெல்லாம் பார்த்தீங்கல்ல, எறா பரட்டி வச்சுருக்கோம். 4 பீஸ் மீனுக்கு மீன் துண்டு காட்டினதில்ல, அது கூட வந்து இதே மாதிரி எல்லாம் அங்கே மசாலா வீடியோவில் பார்த்தீங்களா எல்லாத்தையும் போட்டு கலந்து வச்சுருக்கோம். இப்போ வந்து எண்ணெய் காயுது. இப்போ நம்ம வந்து இதை பொரிச்சுட்டுக்க போகிறோம். இது கொஞ்சம் ஸ்லோவாக தாங்க போடணும், ஒன்று ஒன்றா தான் போடணும், கொஞ்சம் பொறுமை மிக்குங்க. போட்டுட்டு காட்டுறேன். வாங்க இந்த பாருங்கள், எடுக்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டு பார்த்தீங்களா, நல்லா ஒன்று ஒன்று கோட்டிங் ஆகிருக்கு பாருங்கள். நம்ம போட நான் சொன்ன மாதிரி நீங்கள் பண்ணினீங்கன்னா நல்ல எக்ஸ்ட்ராடனரியாக கோட்டிங் ஆகிருக்கு பாருங்கள். அந்த கோட்டிங் வந்து எண்ணெயில் உதிரவே இல்லை பாருங்கள். அதான் இப்போ வந்து நம்ம எடுக்க போகிறோம். எடுத்தால் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூட கலர் மாறும், அதனால் எடுக்க போகிறோம். எடுத்துகிட்டு காட்டுறேன். ஆ வாங்க இதை எடுக்க போகிற மீனை பாருங்கள், பார்த்தீங்களா மொறுமொறுப்பு சத்தத்தை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு பார்த்து பாருங்க, பார்த்தீங்களா? வாங்க இந்த பாருங்க, இப்போ எடுக்கலாம், நான் எடுக்க போகிறேன் பார்த்தீங்களா. இது கொஞ்சம் நேரம் ஆகிட்டு நான் நல்லா கிறிஸ்பாக வருங்க. நம்ம கலருக்காக எதுவுமே சேர்க்கலை. ஓகே, இன்னொரு ஈடு போட்டுட்டு காட்டுறேன். நம்ம வந்து டெஸ்லர்ஸ் 369ங்கிற சேனலில் அட்டகாசமாக அந்த பாப்கார்ன் எரா இருக்குது பார்த்தீங்களா, நம்ம பாப்கார்ன் சிக்கன் கேள்விப்பட்டிருக்கோம், பாப்கார்ன் எரா நீங்கள் எல்லாத்தையும் வீடியோவில் பார்த்தீங்க பாருங்கள், சூப்பர் டூப்பராக கிறிஸ்பியாக, அந்த மசாலையெல்லாம் உதிரவே இல்லை பாருங்கள். நான் போட்ட மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா
இந்த அளவு எப்படி கோட்டிங் ஆயிருக்கு பாருங்க, நல்ல மொறுமொறுப்பாகவும் இருக்கு, டேஸ்டாகவும் இருக்கு, ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பாருங்க, நான் மீன் துண்டு பார்த்தோம்ல, அந்த மீன் துண்டுக்கும் அதே மசாலா தான், அது வீடியோவில் இருக்கு, நீங்க பாருங்க. எல்லாம் கோட்டிங் ஆயிடுச்சு, எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கங்க. இது வந்து இப்போ புதுசாக தொடங்கின சேனல், 369 புது சேனல் தொடங்கியிருக்கேன். உங்களோட ஆதரவை வந்து எனக்கு வேணும். எனக்கு எஸ் கிச்சன் அப்படின்னு ஒரு சேனல் இருக்கு, அதுக்கும் உங்கள் ஆதரவு வேணும். அதுலேயும் நல்ல நல்ல வீடியோ இருக்கு பாருங்க. இந்த ரெண்டு சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் என்னோட வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.